श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः. 39வது ஸ்லோகம் பார்க்கணும், அப்புறம் 40வது ஸ்லோகம் பார்க்கணும். சுரபித நிகமாந்தம் வந்திஷை ஏந்திராயாஹ தவ கமல பலாஷ பிரக்ரியம் பாதயுக்மம் வஹதி யதுபமர்தைர் வைஜயம் தீஹிமாம் வஹ்ப்ளுதிபிரிவனவத்வம் காந்தபாஹாந்தராலே. இன்னொரு ஸ்லோகம் வாசிக்கிறேன். சுரபித நிகமாந்தம் வந்திஷீயேந்திராயாஹ தவ கமல பலாஷ பிரக்ரியம் பாதயுக்மம் வஹதி யதுபமர்தைர் வைஜயந்தீ மாம் வஹ்ப்ளுதிபிரிவனவத்வம் காந்தபாஹாந்தராலே. இந்திராயாஹ அப்படின்ற அந்த பதத்தை முதல்ல எடுத்துக்கோ அன்வயத்துல. சுரபித நிகமாந்தம் ஒரு பதம், வந்திஷீய அப்படின்னு ஒரு பதம், வந்திஷிய அதான் கிரியாபதம். இந்திராயாஹ தவ கமல பலாச பிரக்ரியம் பாதயுக்மம் வஹதி யதுபமர்தைஹி வைஜயந்தி ஹிமாம்பஹ்ப்ளுதிபிஹி இவ நவத்வம் காந்தபாஹாந்தராலே என்பதாக பதச்சேர். இந்த பாதயுக்மம் அப்படின்றதுக்கு சில விசேஷங்கள்லாம் இருக்கு. பாதயுக்மம் வந்திஷீய, அந்த இந்திராயாக பாதயுக்மம் வந்திஷீய, அந்த இந்திரா என்று ஜெகன்மாதாவான லக்ஷ்மியினுடைய சரணாரவிந்தத்தை, சரணாரவிந்த துவந்தத்தை யுக்மம், யுக்மம்னா ட்வின்ஸ், பாதயுக்மம் வந்திஷீய நாம் வணங்க கடவோம் என்பதாக இந்திராயாக பாதயுக்மம் வந்திஷிய அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அது எப்படிப்பட்ட பாதயுக்மம்னா அதுக்கு விசேஷணங்கள்லாம், பாதயுக்மத்துக்கு விசேஷணங்கள் சொல்ற. சுரபித நிகமாந்தம் பாதயுக்மம் கமலபலாச பிரக்ரியம் பாதயுக்மம் என்பதாக ரெண்டு விசேஷணம் இப்போ முதல் பாதத்துல சாதிக்கிறார். சுரபித நிகமாந்தம் வேதாந்தத்துக்கு, வேதங்களுடைய அந்த பாகமான உபனிஷத் பாகத்துக்கு, உபனிஷத் பாகம் பரிமளமா இருக்கு, வாசனையோட இருக்கு. அந்த வாசனைக்கு அதனால்தான் நிகம பரிமளம்னு சுவாமி தேசிகன் ஒரு கிரந்த வைதினரா கூட சாதிப்பான். நிகம பரிமளம், வேதத்தினுடைய பரிமளம் வாசனை என்பதாக ஒரு கிரந்தம். அது அது அந்த அந்த கிரந்தம், அதாவது அது வந்து திவ்ய பிரபந்தத்துக்கு பகவத் விஷயம், பகவத் விஷயம் மாதிரியான ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானம் அது. அது நம்மளுக்கு கிடைக்காம போயிடுத்து, அது ஒரு பெரிய தௌர்பாகியம் அது நம்மளுக்கு. அது என்னன்னா நிகவாந்தத்துல ஒரு பரிமளம் இருக்கு, அந்த பரிமளம் இருக்கே அது எங்கிருந்துடா கிடைக்கிறது இந்த வேதத்துக்கு அப்படின்னா, வேதாந்தத்துக்கு எங்கிருந்து வாசனை வருதுன்னா அது பாதயுக்மத்தினாலதான் ஏற்படுறது. லக்ஷ்மியினுடைய பாத யுக்மம் இருக்கே அது சுரபித நிகமாந்தம், அத வேதாந்தத்தை பிராக்ரன்ஸ் உடையதாக செய்தது. சுரபிதம், சுரபிதம்னா அது அதுக்கு முதல்ல சுரபிதம்னாக்க சுரபிதமாக பண்ணப்பட்டதுனர், வாசனையுடையதாக, வாசனையூட்டப்பட்ட நிகமாந்தங்களை உடையதான அந்த பாத யுக்மம். எதனால் வாசனையூட்டப்பட்டது நிகமாந்தங்களுக்குன்னா அது பாத யுக்மத்தால்னு தாத்பரியம். சோ சுரபிதம், சுரபிதம் நிகமாந்தம் யாபியாம் அப்படிப்பட்ட பாதயுக்மம், எந்த ரெண்டு திருவடிகளால் நிகமாந்தமானது சுரபிதமாக ஆனதோ, வாசனையூட்டப்பட்டதாக ஆனதோ அந்த பாதயுக்மம் அப்படின்னு பார்ப்பேன். கமல பல, கமல பல பலாச பிரக்ரியம், சரி ஒரு புஷ்பத்துக்கு தானே ஒரு வாசனையூட்டக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. சரி இது புஷ்ப பாதயுக்மம்ன்றது புஷ்பம்னு தெரியணும், ஏன்னா பத சரண கமலம்னு சொல்ற மாதிரி இந்த பாதயுக்மமானது
தாமரை என்பதாக தெரிகிறது. அந்த தாமரையினுடைய வாசனை தான் வேதாந்தத்துக்கு வந்திருக்கின்றது. எப்படிதான் தெரிகிறதுன்னா, தவ கமலபலாச பிரக்ரியம் அப்படின்னு இன்னொரு விசேஷம். கமலத்தினுடைய பலாசம் இருக்கே, கமலத்தினுடைய பலாச பிரக்ரியம் தாமரையினுடைய இதழின் அர்த்தம். தாமரையினுடைய இதழ் போன்று, என தாமரையாக திருவடியை வர்ணித்தால் அதுல ஒவ்வொரு அங்குலி ஒவ்வொரு விரல்களும் கமல பலாசம் மாதிரியாக இருக்கக்கூடியவைகள். கமலத்தினுடைய ஒரு ஒரு இதழ்கள் போன்று இருக்கக்கூடிய கமல பலாச பிரக்ரியம். ரொம்ப பிரக்ரியம்ன்ற சப்தத்துல ரொம்ப அழகு கொண்டு வந்திருக்கார். திருவடியில இருக்க அழகெல்லாம் பதத்திலையும் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. கமல பலாச பிரக்ரியம் நம்ம என்ன ஒரு அர்த்தத்துல இருக்கிற அழக சப்தத்து மூலமா சொல்றோம் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா போர்ல அது அவருக்கு. அந்த அழகு இருக்கு எத்தனையோ பேர்தான் சொல்றா, நிறைய பேர் சொல்றா திருவடி ரொம்ப அழகா இருக்கு. வர்ணிச்சதுதான் ஆயிடுமா? ஆகாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வர்ணிக்கிறா. அதாவது ஒரு சாதாரணமா லௌகீக கவியே என்ன சொல்றான், இந்த சந்திரனுடைய சந்திரனுக்கும் கமலத்துக்கும் ஒத்து போகாது, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒத்து போகும். அது இன்னொரு கவி என்ன பண்றான், இந்த இயற்கையிலேயே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கே, ரெண்டு பேர் ஆசையோட ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமையா இருக்கிறதுன்றது இருக்கே, இதெல்லாம் வந்து லோகத்துல சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதெல்லாம் ரொம்ப எத்தனையோ ஜென்ம சுகிருத்தத்தினால கிடைக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒற்றுமை. அத உதாரணத்துக்கு சொல்றான் அவன், சூரிய கிரணம் கடினமான கிரணங்கள், சந்திரனுடைய கிரணங்கள் சாஃப்டான கிரணங்கள், மிருதுவான கிரணங்கள். இந்த மிருதுவான கிரணங்களை உடைய சந்திரனை பார்த்து தாமரை மிருதுவா இருக்கக்கூடிய தாமரை மலர்ந்திருந்ததுன்னா ரொம்ப நன்னா இருந்திருக்கும், ஒத்து போயிருக்கும் ரெண்டுத்துக்கும். இதுவும் சாஃப்ட் அதுவும் சாஃப்ட், இப்படி மனுஷால் சாதாரணமா சிந்திக்கிறார். ஆனா தெய்வங்கள் அப்படி சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா எதுக்கு எதோட ஒத்து போகும்ன்றது அதுக்குதான் தெரியுது. சில லில்லி போன்ற பிளவர்ஸ் எல்லாம் இருக்கு, அல்லி போன்ற பிளவர்ஸ் எல்லாம், அதெல்லாம் தாமரை, அது வந்து சந்திரனுக்கு சந்திரனுக்கும் மலர்றது, ஆனா சூரியனுக்கும் மலர்றது இல்லை. இந்த சாஃப்டான இந்த தாமரை இதழ்கள் இருக்கே, இது சந்திரனுக்கு ஏண்டா மலர்ல அப்படின்னா அதுக்கு அவன் வந்து ஜென்ரலா ஒரு ரூல் சொல்றான், எது எதோட ஒத்து போகுன்றதுக்கு ஒரு விதமான காரணமும் கிடையாது. அது ஏதோ இன்டர்னல் ரீசன் இருக்கே தவிர எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் எல்லாம் காரணம் இல்லை அப்படின்றான். என்ன ஆந்தர கோபி ஹேத்து ஹூ நகலு பகிருபாதீன் பிரீதய சம்சிரயந்தே. ரொம்ப அழகா இருக்கானே அவன், எப்படி வாழ்க்கையெல்லாம் ஒத்து போகல அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்து நினைக்கிறது சகஜம். இல்ல இவ்வளவு அழகா இருக்கோட எப்படி சண்டை போடுறா அப்படின்னா அது அப்படிதான் ஆகும். அது அதுல ஒண்ணும் ஆச்சரியமே கிடையாது, லோகத்துல பிடிக்காம போயிடும். ஆனா பாக்கிறதுக்கே நன்மை இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவன் ரொம்ப ஒத்துமையா இருப்பான். இல்ல ஒருத்தர் நன்னா இருப்பா ஒருத்தர் நன்னா இருக்க மாட்டான், ஆனா அவளுக்கு எப்படி நான் ஒத்து போறது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணமே கிடையாது. அதுக்கெல்லாம் இன்டர்னல் ரீசன்ஸ் தான் இருக்கே தவிர எக்ஸ்டர்னல் ரீசன்ஸே கிடையாது. எக்ஸ்டர்னலி பார்த்து நம்ம இதை நம்ம நம்ம அதுக்கு ஒரு இது கூட காரணமா இருக்குமோ, நம்ம ஏதோ காரணத்தை வச்சு ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கு, ஹைட் கரெக்டா இருக்கு, வெயிட் கரெக்டா இருக்கு, கலர் நல்லா இருக்கு, கலர் காம்பினேஷன் இருக்குன்னு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். அதெல்லாம் ஒட்டே வராது கடைசியில. என்ன இல்லைன்னா அவளுக்கு ஏதோ ஒரு வேறு இருக்கு, இன்டர்னல் ரீசன்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் எல்லாம் நகலு பகிருபாதின் பிரீதய சம்சிரயந்தே. அதுக்கு உதாரணமா சொல்றான், விகசதிஹி பதங்க விகசதிஹி பதங்கஸ்யோத்கமே புண்டரீகம். சூரியனுடைய சூரியன் உதிச்ச உடனே தாமரை மலர்றது என்ன ஆச்சரியம். அதே சந்திரகாந்த கல் இருக்கே, சந்திரகாந்த கல் கடினமானது, அது சந்திரனுக்கு போய் உருகிறதே அப்படின்னு ஆச்சரியப்படுறான் அவன். நகலு பகிருபாதின் பிரீதய சம்சிரயந்தே விகசதி பதங்கஸ்யோத்கமே புண்டரீகம் திரவதிச்ச ஹிமரஷ்மா உத்கதே சந்திரகாந்தா. சந்திரன் சந்திரனுடைய கிரணங்கள் வந்த உடனே அப்படியே எவ்வளவு அழகா அந்த சந்திரகாந்த கல் உருகிறது. கல் கடினமானது மிருதுவான ஒரு வஸ்துக்கு உருகிறது, மிருதுவான ஒரு வஸ்து
சூரியனுடைய கடோரமான கிரணங்களுக்கு மலர்ந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் ஏதோ இருக்குன்றோம். அப்படி இந்த தாமரையினுடைய தாமரையும் சாஃப்ட், தாயாருடைய திருவடியும் சாஃப்ட். அதுக்காக இந்த இடத்துல தம தவ கமல பலாச பிரக்ரியம் அப்படின்ற கமல பலாச பிரக்ரியம்னா பிரக்ரியம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா அதனுடைய கிரியை போன்ற கிரியைன்னு ஒண்ணு, இன்னொன்னு பிரக்ரியம் சொன்னதுக்கு ஆட்டிடியூடு, அதனுடைய ஆட்டிடியூட போன்ற ஆட்டிடியூட் கமல பலாச பிரக்ரியம். ஏன்னா கமல பலாசத்துல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தாக்க என்ன அதுல நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கு, நல்ல வாசனை இருக்கு, நல்ல சுவை இருக்கு, அது உள்ள தேன் இருக்கு, அதுக்கப்புறம் குளிர்ச்சி இருக்கு, அழகு இருக்கு, இத்தனை தன்மைகள் இருக்கு அந்த தாமரையினுடைய இதழ்களுக்கு. அதே மாதிரி இந்த சரணாரவிந்தத்துக்கும் அத்தனை இருக்கு, மென்மை இருக்கு, நல்ல மனம் வாசனை இருக்கு, சுவை இருக்கு, தேன் போன்ற சுவை இருக்கு, அப்புறம் கண்ணுக்கு குளிர்ச்சியை உண்டு பண்றது, அழகு இருக்கு, இவ்வளவும் சேர்ந்துருக்கு. சந்திரனே ஆசிரயிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இது மலர்ந்து சூரியனுக்கே தவிர நகங்களை சந்திரன் ஆசை. அவன் இன்னொரு கவி என்ன சொல்றான், இந்த சந்திரன் இருக்கே சந்திரனை பார்த்து சந்திரன் வந்து இந்த முகம் இருக்கே இவருடைய தாய முகம் இருக்கே ஒரு நாயக்கையினுடைய முகம், அது வந்து அதுங்கிட்ட வந்து சந்திரன் வந்து தோத்து போயிடுச்சு. சந்திரனை தோக்கடிக்க முடியாத இந்த தாமரை இருந்துருந்தது. அதனால தாமரைக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அட்ராக்ஷன் சொல்ல போனா எல்லாரும் சந்திரனை தான் சொல்றாரே தவிர தாமரையை சொல்றது இல்லையே அப்படின்னு, தாமரை போன்ற முகம்னு சொல்றது இல்லையா, தாமரை போன்ற திருவடி சொல்றா, தாமரை போன்ற கைகள் சொல்றா, எல்லாம் சொல்றா, சந்திரனை போன்ற முகம்னு தானே சொல்றா. ரொம்ப கஷ்டம் அது தாமரைக்கு, மனசுக்குள்ள ரொம்ப வருத்தம். தாமரை போன்ற முகம்னு யாருன்னா சொல்றாளா பாருங்க லோகத்துல கவிகள். திருவடிக்கு தான் தாமரையை சொல்றா, திருக்கைகளுக்கு சொல்றா, என்ன திருமுக மண்டலத்துக்கு சொல்றா, கண்களுக்கு கூட சொல்லிடுறா திருமுக மண்டலம், தாமரை போன்ற திருமுக மண்டலம்னு யாருமே சொல்லி, புண்டரீகாட்சன் கண்ணுக்கு வேண்டாம் சொன்னாலே தவிர திருமுக மண்டலத்துக்கு சொல்லலையேன்னு. ஏன்னா எல்லாரும் சந்திரனை தான் உதாரணமா சொல்றா திருமுக மண்டலத்து. அதனால கமலத்துக்கு ஒரே வருத்தம், இந்த யாரான சந்திரனை ஜெயிச்சுட்டாக்க நான் அவன் காலில் விழுந்துடுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் இந்த தாமரை. அவளுடைய காலில் விழுந்து லைஃப் லாங் அவ காலுங்கே கிடைப்பேன், யாருன்னா ஒருத்தர் இந்த சந்திரனை ஜெயிச்சுட்டா போரும்னு நினைச்சுட்டான். லக்ஷ்மி தன்னுடைய திருமுக மண்டலத்தால சந்திரனையே ஜெயிச்சுட்டதுனால, சந்திரன் தம்பி தானே, தம்பியோட அக்கா ஜெயி தம்பின் அக்கா ஜெயிக்கிறது சகஜம் தானே, ஓரிரு உதாரணங்கள் வேணா இல்லாம இருக்கலாம் சரியா, தம்பின் அக்கா ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப சகஜம் லோகத்துல. அதனால அக்காவான லக்ஷ்மி தம்பியான சந்திரனிடத்துல சந்திரனை தோக்கடிச்சுட்டா ஜெயிச்சுட்டா. அதனால என்ன பண்ணித்தான் இந்த கமலம், இன்னுமே இந்த லைஃப் லாங் உன்னுடைய திருவடியே கிடைக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய சோபை மொத்தத்தையும் திருவடிக்கே கொடுத்துட்டான். அப்படியா அந்த கவி வர்ணிக்கிறான் ஒரு கவி அந்த மாதிரி, தவ கமல பலாச பிரக்ரியம் பாதயுக்மம், அந்த பாதயுக்மம் இருக்கே அதை வந்திசீய இந்திராயாக தவ, ஹே இந்திரையே உம்முடைய கமல பலாச பிரக்ரியம் சுரபித நிகமாந்தம் பாதயுக்மம் வந்திசீய. என்னென்ன சுரபித நிகமாந்தம்னு சொன்னதுனால என்ன தாத்பரியம்னா, ஸ்ரீசூக்தமானது வேதம் மொத்தத்தையும் பரிமளமாக்குறது. என்னடா வேதம் மொத்தத்தையும் எப்படிடா பரிமளமாக்குறதுன்னா, இந்த ஆராத்ய தேவத்தையை பற்றி மீமாம்சகால் ஒண்ணுமே சொல்லலை. எந்த இந்த கர்மாக்களால ஆராத்தியமான தேவத்தை எது அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு தேவதா காண்டம்னு அப்புறம் எழுதினதாக சங்கர்ஷன ஆண்டவன் கூட பப்ளிஷ் பண்ணியாச்சு. அற்புதமா அந்த நாலு அத்தியாயத்தை இக்யோ பெனாரஸ்ல ஒரு பண்டிதரை வச்சு அவருக்கு கிடைச்சதுன்னு அதை கொண்டு வந்து ஆண்டவன் ஆசிரமத்திலேயே அதை பப்ளிஷ் பண்ணாப்போம். அதாவது சங்கர்ஷண காண்டம்னுட்டு அது நாலு காண்டம் தனியா இருந்தது. அந்த நாலு காண்டம் தேவதா காண்டம்னுட்டு அதை பப்ளிஷ் பண்ணார். ஆனா அதுக்கு முன்ன வரை 12 சோடசலக்ஷணியில வெறும் துவாதசலக்ஷணி தான் இருந்துருந்தது, 12 அத்தியாயம் தான் கிடைச்சிட்டு இருந்தது. அதுதான் மீமாம்சா சாஸ்திரம். அதுல வெறும் கர்மாவபத்தி தான் சொல்றேன், தேவத்தையை பத்தி சொல்லவே இல்லை. அந்த ஆனா உபனிஷத் பாகம் மட்டும்தான் தேவத்தையை பத்தி சொல்றது. அதுவும் எப்படிப்பட்ட தேவத்தையை சொல்றதுன்னா, உத்தமோத்தமமான புருஷோத்தமன் இருக்கானே அவன் யாருன்னா லக்ஷ்மிபதினு சொல்றது.
அந்த லக்ஷ்மிபதியை, லக்ஷ்மிபதினு லக்ஷ்மி வச்சுதானே வேதாந்தா தத்துவ சிந்தாம் முரவிதிரசு எப்பாத சின்னை ஸ்தரந்தின்னு சொன்னார் பாருங்க. அந்த ஹோல் வேதத்துக்கும் வாசனை எங்கடா இருக்குன்னா ஸ்ரீசூக்தம் தான் வாசனை கொடுக்கக்கூடிய வஸ்து. தாமரை எடுத்து பாத்தீங்கன்னா வாசனை எங்கேந்துடா வருதுன்னா கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். எங்கேந்து வாசனை வருது, ஸ்திரீகளுக்கு அழகு எங்கேந்து வருது அப்படின்னா ஒரு ஒரு அங்க அங்கத்தையும் பார்த்தாலும் உங்களுக்கு எங்க அழகு இருக்குதே தெரியாது. கையில அழகு இருக்கா, திருவடியில அழகு இருக்கா, அதனால தனித்தனியா வர்ணிக்கிறார் பாவம். ஆனா அழகு எங்க இருக்குன்னு யாரையானா கேளுங்க. லாவண்யமே வாங்க நான் சொல்றான் துன்யாலோகக்கார். ஏன்னா இந்த காவியத்துல என்ன அழகு, காவியம் மொத்தத்துல என்ன சுவாமி, காவியங்கள்லாம் இவ்வளவு அழகா இருக்கே, ஸ்ராவியமா இருக்கே, அதுக்கு என்ன ஸ்ராவியமா இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கே சொன்ன உடனே சந்தோஷம் ஏற்படுறதே காவியங்களை, அதுல எங்க சுவாமி இருக்கு அந்த அழகு அப்படின்னா அந்த துவதி துவதின்னு ஒரு வியங்கியார்த்தம்னு இருக்கே அதனாலதான் அழகே கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான். அது தனித்தனியா தேடினா கிடைக்காது. அது இந்த இந்த லைன்ல இது என்ன விருத்தின்னு சில பேர் சொல்றா, அலங்காரம்னு சில பேர் சொல்றா, கௌடி ரீதின்னு ரீதிகள்னு சில பேர் சொல்றா, என்ன எத்தனையோ சொல்றா, ஔசித்யம்னு சில பேர் சொல்றா, அப்புறம் சில பேர் என்ன சொல்றா, வக்ரோக்தின்னு சொல்றா. இப்படி அநேக பிரகாரமாக அநேக அநேக அலங்காரிக்கால் ஒவ்வொன்னு காவியத்துக்கு ஆத்மான்னு சொல்றா. ஆனா காவியத்துக்கு ஆத்மா எதுனா துவனிதான். அது எங்கடா இருக்குன்னா காவியத்துல சம்பூர்ணமான காவியத்துல இருக்குது, அது எங்க இருக்குன்னா தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உதாரணம் சொல்றான் லாவண்யம் இவ அங்கநாசு. ஸ்ரீகண்டத்துல லாவண்யம்ன்ற பதார்த்தமானது எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டே இருக்க வேண்டியதான், நீங்க கிடைக்காது. அப்படியா தாமரைய அவ்வளவு தூரம் அலசி பார்த்துக்கிற வண்டு அது எங்கேருந்தோ தேன் இருக்கிறத அது சூக்மமா கண்டுபிடிக்கிறதே தவிர மனுஷன் எங்கேந்திரா தேன் இருக்குன்னு கண்டுபிடிச்சதே இல்லை இதுவரை. சோ மனுஷனால முடியாத காரியத்தை தான் சில சில ஷட்பதங்களா இந்த ரெண்டு பாதம் ரெண்டு கால் இருக்க ஜந்துக்களால கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு தான் ஒரு ஷட்பதத்தையே கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த ஷட்பதம் வேற யாரும் இல்லை, கிருஷ்ணர் என்ற ஷட்பதத்துக்கு தான் அந்த லக்ஷ்மினா என்னன்னு தெரியும், லக்ஷ்மி தத்துவம்னா என்னன்னு தெரியும். இதைத்தான் நம்ம அந்த ஸ்திரீ லாவண்யமேவ அங்கநாசுன்னு பெருமாளுக்கு மட்டும்தான் அந்த ஷோடச ஸ்திரீ சகஸ்ரத்துல இத்தனை பேர் நடுவில் அவர் விளையாடின அந்த விளையாட்டுகளும் அவர் அனுபவிச்ச அந்த அழகையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்றதால்தான் மதுப கிதவ பந்தோ அந்த அந்த பிரபர கீதத்துல அவள்லாம் வந்து அந்த பிரபரத்தை பார்த்து இது கிருஷ்ணன் தான் இது அப்படின்னு சொல்றா. என்ன அது வந்து மது, அது ரொம்ப அழகு அந்த ஸ்லோகம், மதுப கிதவ பந்தோ மாஸ்பிரிம் சபத்யாஸ்குஜரில் விழித்த மாலா குங்கும ஸ்மசுருபிரு நாம் வாத்து எது பதிஸ்தன்மானினி நாம் பிரசாதம் எது சதசி விடம்பியம் எஸ்ய தூதஸ்துவமீ. முதல்ல அவ வந்து தூதன்னு நினைக்கிறான். கிதவ பந்தோ கபட்டமா ஒரு பாந்தவியம் பண்றதுல நீங்க, நீயும் சரி உன்னுடைய உன்னுடைய உன்னை அனுப்பிச்ச கிருஷ்ணன் இருக்காள், ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காராள். ஏன்னா ஒரு ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அதை கண்டினியூஸா அதை ப்ரொடெக்ட் பண்றது தான் கஷ்டமே தவிர எவ்வளவு ஃப்ரெண்டு வேணுமோ அவ்வளவு ஃப்ரெண்டு பண்ணிட்டுலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. அத்தனை ஃப்ரெண்டை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நிபாணா முஷ்கில் ஹேன்றான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணா ஆசானி ஹே, ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் இந்த சம்பால் தான் முஷ்கில் ஹே அப்படின்றான். அந்த மாதிரியாக ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கடைசி வரையில் அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால அவரை பார்த்து சொல்றார், கிதவ பந்து மாஸ்பிரிஷாங்கிரிம்ஸ் எங்களெல்லாம் வந்து தொடாத, எங்க மேல படக்கூடாது நீ. ஏன்னா நீ வந்து சபத்யா குச்ச விழித்த மாலா குங்கும என்னோட நீ வந்திருக்க இடம் வந்து கிருஷ்ணருண்டேந்து வந்திருக்க, அங்க இருக்கவாள்லாம் யார்னா எங்களுடைய சக்கரத்திகள் தான் அங்க இருக்கிறவாள்லாம். ஏன்னா நகரத்து ஸ்திரீகள் ரொம்ப பிடிச்சிட்டு கிருஷ்ணருக்கு, அதனால கிராமத்து ஸ்திரீகளான எங்களெல்லாம் விட்டுட்டு அங்க போயிட்டார். அதனால நீ இந்த பிரமரத்தை பார்த்து சொல்ற பார், உங்களுக்கு உன்னுடைய உன்னுடைய கால்கள் எல்லாம் அந்த மகரந்த தூள்கள்லாம் இருக்கு, இது எங்கேருந்து வந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய சபத்னிகள் இருக்காளே, எங்களுடைய சக்கலத்திகள் இருக்காளே, அவளுடைய மாலை இருக்கே, அந்த அதுல இருக்கிற விதவிதமான மகரந்தங்கள் இருக்கே அதெல்லாம் உன் காலில் இருக்கு, ஐயோ அந்த அந்த வஸ்துவால எங்க உடம்புல வந்து தொடாத அப்படின்னு தன்னுடைய ஒரு ஏன்னா இவளுடைய ஒரு அஃபெக்ஷன் இருக்கே கிருஷ்ணருடைய அஃபெக்ஷன், அது வந்து அவ்யபிச்சரித்தமான அஃபெக்ஷன். அது கிருஷ்ணருக்காகவே வாழறவாளா ஆயிட்டாவா கோபஸ்திரீகள், கிருஷ்ணரை தவிர வேற எதையும் சிந்திக்கிறது இல்லை.
அதுவே மோக்ஷ பரியந்தமான ஒரு அவளுக்கு சாம்ராஜ்யத்தை கொடுக்க போவதாக அமைஞ்சு விடுத்து. ஏன்னா அவளுடைய சுகங்கள்லாம் அவ சுகத்தை அனுபவிச்சு கொஞ்ச நாள் கிருஷ்ணரோட இருந்தா இல்லையா, அதனால அவளுடைய புண்ணியங்களுக்கெல்லாம் பலன் கிடைச்சுடுத்து. ஏதோ பாபங்கள்லாம் இருக்குமே, அதுக்காக தான் கிருஷ்ணருடைய விரகம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த தனிமையில் தனிமையின் வாட்டம், அந்த வாடச்சு அவளை வந்து இந்த பிரமரம் வந்த உடனே அதை பார்த்து கோவிச்சுட்டு சொல்றா, பிரமர கித்தவ கித்தவ பந்தோ பதுப கித்தவ பந்தோ மாஸ்பிருஷாங்கிரிம், எங்களுடைய காலை வந்து தொடாத சபத்யா புச்ச விலுளிதமா ஆலா குங்கும ஸ்மஸ்ருபிர்னஹாம், அது வேணா அவருக்கே பிடிச்சிருக்கட்டும், வாத்து எது பதிஸ்தன் மாணினி நாம் பிரசாதம். அந்த அபிமானமுடைய அந்த ஸ்திரீகள் இருக்காளே, மாணினிகளான அந்த ஸ்திரீகள், தன்னுடைய ஸ்டைல்ஸ் தான் அழகு, தான் தான் அழகு, தன்னுடைய நடைமுறை பாவனைகள் தான் அழகு என்று இருக்கக்கூடிய நகரத்து ஸ்திரீகள் இருக்காளே. அதான் பாருங்க, கிராமத்து ஸ்திரீகளுக்கும் நகரத்து ஸ்திரீகளுக்கும் ஒரு சின்ன சண்டை. இதுல இந்த நகரத்து ஸ்திரீகளை பார்த்து அபிமானிகள் மாணினி என்று சொல்லுகிறார், ஈகோயிஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப ஈகோ இருக்கிறவா படிச்சவா தானே லோகத்துல, படிக்காதவா பாவம், ஈகோன்னா இருக்கும் அவளுக்கும் இருக்கும், அடக்கி வச்சிருப்பா பாவம் அந்த ஈகோவை. அதுதான் கோபஸ்திரீகளுடைய ஸ்திதி. அதனால மாணினினாம் எதுபதிகி தன் மாணினினாம் பிரசாதம் பகத்தும், அவளுடைய அந்த பிரசாதம் இருக்கே அந்த 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 மலர்கள், மலர்ல இருக்க மகரந்தங்கள் அதெல்லாம் அவருக்கே இருக்கட்டும், எங்களுக்கு வேண்டாம். எது சதசி விடம்பியம் எஸ்யதூதஸ்துவமீதிருக்கு, இது நீ வந்து இதெல்லாம் நீ பேசுறது எங்களை வந்து சமாதானப்படுத்துறதெல்லாம் அங்கேயே போய் வச்சுக்குங்கோ, அங்க வேற யாரையா சமாதானப்படுத்துக்கோ, இன்னும் நாலு பேர் சேருவா கிருஷ்ணருக்கு, எங்க கிட்ட எல்லாம் வந்து பேசவே வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லி கோபத்தை ஆவிஷ்காரம் பண்றா முதல் ஸ்லோகத்துல. என்ன அதுவும் ஏதாவது பார்க்கலாம் பேசலாம், அந்த கிருஷ்ணரை தனிமையில பார்க்கலாம்னா எப்ப பாரு இந்த இந்த ஸ்ரீவது ஸ்ரீவது ஊசாக்கமாஸ்தே அப்படின்ட்டு அந்த அந்த பொண்ணு அந்த ஒரு ஸ்ரீ இருக்காளே, என்ன இவா சொல்லச்ச அந்த ஸ்ரீன்னு ஒண்ணு இருக்குதே அப்படி சொல்ற அந்த பேச்சு பாருங்க, அந்த பேச்சு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸ்ரீர்வது ஊசாக்கமாஸ்தே, அந்த புதுசா ஒரு மாட்டு பொண்ணு வந்திருக்கே இவாளை பொறுத்தவரை அது புதுசு, அவ எப்பவுமே இருக்கிறவன். அது ஸ்ரீர்வது ஊசாக்கமாஸ்தே, அந்த லக்ஷ்மி அவள் எப்பா பாரு கூடவே இருக்கா, அதனால எங்களால பேச முடியல அப்படின்னுட்டு இவா தன்னுடைய ஆற்றாமை எல்லாம் அந்த அந்த பிரமர கீதத்துல அற்புதமா சொல்றா. பிரமர கீதத்துக்குன்னே பெரிய உபன்யாசமே வைக்கணும், அவ்வளோ விஷயம் இருக்கு அந்த பிரமர கீதத்துல. பிரமர கீதமே அஞ்சு நாள் சொல்லலாம் உபன்யாசம், அவ்வளோ விஷயங்கள் அது வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அது தவ கமல பலாச பிரக்கிரியம் பாதயுக்மம், என்ன பிரமரம்னா உடனே கமல பலாச பிரக்கிரியம்னா இதையும் பிரமரங்கள் வந்து ஆசிரியிக்கிறது. அதே மாதிரியா பக்தாளாகிற பிரமரங்கள் இந்த சரணாரந்தத்தையும் ஆசிரியிக்கிறாள். அதனால தவ கமல பலாச பிரக்கிரியம்ன்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. தவ கமல பலாச பிரக்கிரியம் பாதயுக்மம். அப்புறம் அது விரேபகான்னு இருக்கு, விரேபகான்னு அதுக்கு பேரு, ரெண்டு ரேபம் உண்டு. ஏன்னா பிரமரன்ற சப்தத்துல ரெண்டு ரேபம் இருக்கு, அந்த மாதிரி பக்தாளுக்கு ரெண்டு ரேபம் இருக்கு. ஏன்னா ரத்தம்னா ரை, ரைன்ற சப்தம் ஒண்ணு இருக்கு, ரைனா ஐஸ்வர்யம், ரெண்டு ஐஸ்வர்யம் பக்தாளுக்கு ஒன்னு கிடைச்சிருக்கு ஒண்ணு கிடைக்க போறதுன்ற ரெண்டு ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால இவாளும் விரேபம் தான், இவாளும் பிரமரம் மாதிரி. பிரமரம் எப்படி இந்த பிரன்ற சப்தத்துல ரெண்டு ர இருக்கிறதுனால ரெண்டு ரேபம் இருக்கிறதுனால, ரகாரம் சொல்லக்கூடாது சம்ஸ்கிருதத்துல, ககாரம் டகாரம் தகாரம் தகாரம் எல்லாம் சொல்லலாம், ஆனா ரகாரம்னு சொல்லக்கூடாது வியாக்கரண சாஸ்திரப்படி, ரேபம்னு சொல்லணும் அதன்னு வச்சிருக்கா. அதனால பிரமரான்ற சப்தத்துல ரெண்டு ரேபம் இருக்கிறதுனால அதுக்கு விரேபம்னு பேரு. அதே மாதிரி பாகவதாளுக்கும் ரெண்டு ரேபம் இருக்கு. என்ன ரெண்டு ரேபம்னா, இந்த முக்தைஸ்வர்யம் ஐகமான ஐஸ்வர்யம், இந்த ஐகமான ஐஸ்வர்யத்தையும் பெருமாள் முக்தைஸ்வர்யம் கிடைக்க போறவனுக்கு கொடுக்கிறார். அதனால ஐஸ்வர்யம் ரெண்டு விதமான ரை இருக்கு, ரைன ஐஸ்வர்யம்னு அர்த்தம். நான் விளையாட்டுக்கு சொல்றது ரைச்சூர் ரைச்சூர்னா ரை சப்தம் வருதுலாம் எந்தெல்லாம் ஊர்ல எல்லாம் ரை ர வருதோ அதெல்லாம் ஐஸ்வர்யத்துக்கு இடமாவே இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ரைச்சூர்னுட்டு, அதெல்லாம் நல்ல ஐஸ்வர்யம் மிக்க மிக்கதான இடங்கள், அதான் ரை அப்படின்னா வந்து வருது பாருங்க அப்படின்னு ரே ஐஸ்வர்யம். அந்த மாதிரி திரேபம் பக்தா இல்லாமல் திரேபம். அதே மாதிரி இந்த கமல பலாச பிரக்கிரியம் பாதயுக்மம்னு சொல்லச்ச,
ஐஸ்வர்யார்த்திகளும் சரி, அதே சமயத்துல மோக்ஷ ரூப ஐஸ்வர்யார்த்திகளும் சரி, ரெண்டு பேரும் தாயார ஆசிரியக்கிறார். எப்படி தாயாருடைய தாயாரிடத்துல பிரபத்தி பண்ணாமல் பெருமாளுடைய பிரபத்தி பலிக்கிறது இல்லை, அதனால பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி வைக்கிறவாள் கூட எல்லாரும் முதல்ல தாயாரிடத்துல சரணாகதி பண்ணி, அந்த சரணாகதியினுடைய ஒரு அக்செப்டன்ஸோட தான் அந்த அதுக்கு ஒரு தனியா ஒரு ரெசிப்ட் கிடைக்கும், அந்த ரெசிப்டை கொண்டு போய் பெருமாள் இடத்துல காமிக்கணும், அப்படிதானே வச்சிருக்கா. அதனால அந்த கமல பலாச பிரக்கிரியம் பாதயுக்மம், அந்த பாதயுக்மத்தை தவ இந்திராயாக பாதயுக்மம் வந்திசிய எப்பொழுதும் நாம் வணங்கப்படவோம்னு பட்டர் சாதிக்கிற சாதிச்சுட்டு அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கிளாஸ் கொடுக்குற, இன்னொரு அப்ஜெக்டிவ் கிளாஸ் கொடுக்குற, அதுக்கு என்ன பண்றார், அடுத்த ரெண்டு லைனும் உபயோகப்படுத்துறார். அந்த எந்த திருவடியானது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வஹதி எது பமர்தைஹி வைஜயந்தி ஹிமாம்பிரிவம் காந்த பாகாந்தராலே, வைஜயந்தின்னு வனமாலைக்கு பேர். அந்த வைஜயந்தி என்று சொல்லக்கூடிய வனமாலை இருக்கே, அந்த வனமாலை எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எதனாலடா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னாக்கா, அந்த அந்த கமல பலாச பிரக்கிரியை போன்ற பிரக்கிரியையுடைய, அந்த கமல பலாச பிரக்கிரியை போன்ற பிரக்கிரியை, ஸ்டைலை போன்ற ஸ்டைல், அந்த கமல பலாசத்தினுடைய ஒரு நேச்சர் போன்ற ப்ராப்பர்ட்டி போன்ற ப்ராப்பர்ட்டியை உடைய பாதயுக்மம் இருக்கே, அது எதுபமர்தைஹி எந்த திருவடி, அதாவது எந்த எந்த ஒரு திருவடி அப்படின்னு அர்த்தம். பாதயுக்மம்னு முன்ன முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த எந்த ஒரு திருவடியினுடைய உபமர்தங்களால் அடிக்கடி அந்த பாதத்தினுடைய உதைகள் கிடைக்கிறது. எதுக்குடா கிடைக்கிறதுன்னா, அந்த வைஜயந்தின்ற வடமாலைக்கு கிடைக்கிறது. பெருமாளுடைய செஸ்ட்ல எப்பவும் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலிருந்து இருக்கிறதுனால அந்த வைஜயந்திக்கு இந்த பாதயுக்மத்தினால சில அடிகள் உதைகள் கிடைச்சுட்டே இருக்கு. எது உபமர்தைகி எதனுடைய துவையங்களால் துவைக்கிறா, அதை போட்டு அத காலால காலால அடிக்கடி உதை கிடைக்கிறது. எது உபமர்தைகி வைஜயந்தி இருக்கே, என்ன இந்த பூ விற்கிறவாள்லாம் இப்ப பார்த்துருப்போம் நம்ம, அதை வந்து அடிக்கடி புஷ்பத்தை அதை வந்து நீர் தெளிச்சுட்டே இருப்பா, அது மேல நீர் தெளிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அது மலர்ந்து இருக்கு, அது வந்து எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ் என்ன பண்ணுவா, புஷ்பத்து மேல தெளிப்பா, கொஞ்சம் வாட்டரை தெளிப்பா, ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி எதுபமர்தைகி வைஜயந்தி இருக்கே, அது ஹிமாம்பிரிவ ஒரு பனித்துளிகள் மேல கொஞ்சம் கொஞ்சமா, நிறைய பனித்துளி இருந்தா ப்ராப்ளம் ஆயிடும், கொஞ்சம் பனித்துளிகள் அப்படி எப்படி ஈரமான சில்லுன்னு வாட்டரை தெளிச்சுட்டு இருந்தாக்க, காந்த பாகாந்தராலே அந்த பெருமாளுடைய ரெண்டு தோள்களினுடைய நடுவுல அந்த ஹிருதய பாகத்துல நவத்வம் வகதி ஃப்ரெஷ்னஸை அடைகிறதோ, எந்த திருவடியினுடைய அடிகளால் எந்த திருவடியினுடைய உரைசல்களால், உரைசல்களால்னு சொல்லிக்கலாம், எந்த திருவடியினுடைய உரைசல்களால் அது சில்லுன்னு இருக்கு இல்லையா, கமல கலாச பிரக்கிரியம்னு சாதிச்சார். அதுக்குதான் அதுல சைத்தியம் இருக்கு, அந்த சைத்தியத்தினால அதுல கொஞ்சம் தட் இஸ் லிட்டில் வாட்டரி ஆல்சோ, ஏன்னா எப்பவும் கமலத்துல கொஞ்சம் ஜலமும் இருக்கும், ஏன்னா எப்படி ஹிருதயத்துல தாயாருடைய ஹிருதயத்தினுடைய நீர்மை இருக்கு பாருங்க, நீர்மை என்ன நீர்மை கண்டிறங்கி இது தகாதென்ன அப்படின்னு, நீர்மைனா என்ன தயையர், அந்த சிசிரதா, என்ன சிசிரதான்னு சொல்றோம், சிசிர ரித்துன்னு சொல்றோம் பாருங்க, அந்த குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சி இருக்கிறதுனால அந்த புஷ்பத்தினால அந்த கமலத்தினால கமலமலம் என்னைக்கு என்ன பண்ணுவான், இது புரோக்ஷிக்கிறதுக்குன்னா ஒரு தர்பத்தை எடுத்துக்கிறோம், தர்பத்தால புரோக்ஷிக்கிறோம், கூர்ச்சத்தால புரோக்ஷிக்கிறோம், அந்த மாதிரி புஷ்பத்தாலையும் புரோக்ஷிக்கலாம் இல்லையா, அந்த புஷ்பத்தால புரோக்ஷிக்கும் என்ன பண்ணுவா, இவா கூட சுதர்சன ஹோமம் எல்லாம் பண்றவா நடுவுல க்ஷீரத்தை அக்னி ஜுவாலை ரொம்ப பெருசா இருக்குன்னா அந்த புஷ்பத்தால பாலை எடுத்து சேர்த்துடுவான், அந்த கமல புஷ்பத்தால பாலை எடுத்து சேர்த்துடுவான், அது சில்லுன்னு ஆயிடும், அது
ஏன்னா அது எதுக்கு நான் கமலத்தை உபயோகப்படுத்துறேன்னா இப்பதான் புரியுது. சமயத்துல அதை கமலத்தை யூஸ் பண்ணுவா, அது என்ன சில் கொஞ்சம் சில்னஸ் அதை போய் சேர்ந்து கொஞ்சம் அக்னியானது தீவிரத்தை குறைச்சிக்கும். வாகதி எதுப மர்தைஹி வைஜயந்தி, எந்த எந்த ஒரு திருவடியினுடைய உடையல்களால் தூயல்களால் வைஜயந்தி இருக்கே, அது இமாம் பஸ்மதி விதிவ ஒரு ஒரு சில்லுன்னு வாட்டருடைய புரோக்ஷணத்தினால, ஸ்மிருதிஹீன புரோக்ஷணங்கள் அதனுடைய அதனுடைய புரோக்ஷணங்களால காந்தகாந்தனாலே பெருமாளுடைய ரெண்டு இரண்டு புஜங்களுக்கு நடுவில் நவத்வம் வகதி ஃப்ரெஷ்னஸை அடைகிறதோ, அப்படிப்பட்ட அந்த பலாச பிரக்ரியம் பாத யுக்னம் இந்திராயாக வந்திஷீய அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இது இதுல இதுல நம்ம சூக்மமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, இது வந்து வேதாந்தங்களையே வாசனையுடையதாக ஆக்கக்கூடியது. அப்படின்னா வேதாந்தத்துல சொன்ன பெருமாளுக்கும் வேதாந்த பிரதிபாத்தியனான பெருமாளுக்கும் சைத்தியத்தையும் அவனிடத்துல ஒரு வாசனையையும் எல்லாவற்றையும் அதாவது ஏற்படுத்தக்கூடியது தான். என்னைக்குமே ஸ்திரீகள் என்ன பண்றா, ஸ்திரீகள் தான் சென்ற இடத்தை சோபையுடையதாக மங்களகரமானதாக ஆக்குகிறார்கள். அதனால தானே அவளுக்கு ஸ்ரீ லக்ஷ்மியினுடைய அம்சமா சொல்றோம், தான் போன இடத்தை வளப்படுத்தக்கூடியவர்கள் அர்த்தம். அந்த மாதிரியா தாயாருக்கு ஒரு நல்ல ஆசிரியம் கிடைச்சது பகவானுடைய சரணாரவிந்தம். அப்ப என்ன பண்றாருன்னா, பகவானே ரொம்ப சோபையுடையதாக பண்ணுகிறாள், என்ன நல்ல வருமானத்துக்கு ஏற்று செலவழிச்சுண்டு. இதெல்லாம் தான் ஸ்திரீகளுடைய உயர்ந்த குணங்கள், இப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் வசதி இல்லையா, அது அது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் லக்ஷ்மியினுடைய ஸ்ரீ ஸ்ரீகுணரத்ன கோஷம், ஸ்ரீகுணம் ஸ்ரீயினுடைய குணங்கள் எல்லா குணங்கள் ஒன்னொன்னு ஒவ்வொரு ரத்னம். அந்த என்னது குழந்தை பேசிட்டே இருக்கு, அவதான் ரெக்கார்டிங்கும் பண்றா போல இருக்கு, அதனால ஒன்னும் பண்ண முடியாது. ஸ்ரீ குண ரத்ன கோஷம், என ஸ்ரீகுணங்களுடைய ரத்னத்துக்கு ஒரு கோஷம் இது. கோஷம்னா ட்ரெஷர் இல்லையா, இந்த 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 குணங்கள்லாம் நம்ம கிட்டயும் இருக்கான்னு செக்லிஸ்ட் பண்ணி செக்லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணி, இல்லைன்னா இந்த குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றத நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுடைய நம்மளுடைய ஏற்றம் மட்டும் இல்லை, நம்மளை ஆசிரியச்ச வாழ ஏற்றத்தையும் பண்ணலாம். அததான் இங்க தாயார் வந்து பண்ணிட்டு இருக்கா. தான் ஆசிரியச்ச பெருமாளை தான் ஆசிரியச்சிருக்க, தானே ஆசிரியச்ச தான் வந்து தாயார் எப்படிப்பட்ட ஒரு பெண் என்றால், என்ன தன்கிட்ட எந்த வித குணத்துக்கும் குறைவே கிடையாது, பெருமாளுக்கு ஏற்றவள் எல்லா குணங்கள் அனுகுணம் இருக்கு, அபிமத அனுகுணம் இல்லையா, அனுகுணமான அபிமத்தமான பெருமாளுக்கே இஷ்டமான குணங்கள் எல்லா விதமான கல்யாண குணங்களும் உடையவள். பெருமாள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவையும் தானும் பண்ணக்கூடியவள். ஐஸ்வர்யத்துல எந்த விதமான குறவும் கிடையாது. ஐஸ்வர்யத்திலையும் ரெண்டு பேருக்கும் அனுரூபியம் உண்டு, அனுரூபியம் ஐஸ்வர்யத்திலையும் உண்டு, அழகுலையும் உண்டு, ஸ்டேட்டஸ்ல உண்டு, எல்லாம் உண்டு தாயாருக்கு. ஆனா தாயார் என்னடா பண்ணா, தானே ஆசைப்பட்டு ஒருத்தரை பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று அந்த வக்ஷஸ்தலத்தை ஆசிரியித்தாள். தான் ஆசிரியிச்சாக்க தான் ஆசிரியிச்ச இடத்தை நன்னா வச்சுக்கணும் இல்லையா, வாசல்ல முதல் காலங்காத்தால எழுந்து கோலம் போட்டு தெளிச்சு தெளிச்சு கோலம் போட்டு ஆனா ஆத்தெல்லாம் அலங்காரப்படுத்துறது சிருங்காரப்படுத்துறது இந்த காரியம் இல்லையா. அந்த மாதிரியாக இந்த தாயாருடைய சரணாரந்தத்திலேருந்து ஏற்படுற சரணாரந்தமான தாமரையிலேருந்து ஏற்படுற வாட்டர்னுடைய ஸ்பிரிங்கிளிங்னால அந்த காந்த பாகாந்தராலே அதுவே ஒரு தோரண வாசப்படி, என்ன ஆத்தனுடைய மெயின் வாசப்படி மெயின் என்ட்ரன்ஸ். அங்க என்ன பண்றா, அங்க ஒரு மாலை இருக்கு, மெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற மாலையை அடிக்கடி தும்பு தட்டி வச்சுக்க வேண்டாமா, அதை பாத்தீங்கன்னா அங்கதான் நிறைய ஒட்டடை இருக்கு, என்ன அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது இல்லையா, ஒரே ஒட்டடமயமா இருக்கும் அந்த இடத்துல. அது மாதிரி இல்லாம பிரதி தினம் அதெல்லாம் அந்த மாலைய ஸ்பிரிங்கிள் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிற சாமர்த்தியம் தாயார் இடத்துல இருக்கு. தான் ஆசிரியிச்ச இடத்த இன்னும் இன்னும் சிறப்புற மாற்றக்கூடியதான தன்மை தாயாருக்கு எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரியாக எல்லா ஸ்திரீகளும் இந்த தான் ஆசிரியிச்ச இடத்தை தான் எந்த இடத்த போய் ஆசிரியிச்சிருக்கோமோ, இல்ல தன்னை யார் ஆசிரியிச்சிருக்காளோ எப்படி வேணா சொல்லுங்க, நாங்க எங்களுடைய ஹைனஸ் குறையாத மெயின்டைன் பண்ணிக்கணும்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்கோ, ஆனா உங்களுடைய அந்த அந்த ஹைனஸ்னுடைய மெயின்டெனன்ஸ் வந்து ஹஸ்பண்டுடைய ஹைனஸ்னுடைய மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவலா யாரும் ஹைனஸையே ஹைனஸையே வச்சுக்க முடியாது,
என்ன உங்க ஆத்துக்கார் யாரு அப்படின்னு கேட்டா தைரியமா, ஐயோ இப்படிப்பட்ட சுபாவத்தையுடைய இவ்வளவு உத்தமர் இவர் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம தைரியத்தை அவருடைய ஹைனஸை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்டதான் இருக்கு அதை மெயின்டைன் பண்ற சாமர்த்தியமானது அப்படின்றத சாயார் இந்த இடத்துல காமிக்கிறாள் அப்படின்ட்டு பிராக்டிகாலிட்டி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதெல்லாம் எங்கடா யூஸ் நம்மளுக்கு, இதெல்லாம் இந்த காலத்துல தேவையா? இதெல்லாம் ஸ்ரீகுணரத்ன கோஷம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரா ஒருத்தர் உட்காந்து, வேற வேலை இல்லை இவருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கக்கூடுமே. ஆனா அந்த மாதிரி கிரந்தம் இருக்கு, அந்த கிரந்தமானது வாஸ்டா இன்னைக்கும், ஏன்னா இதெல்லாம் வயசானாவிட்டு தோணும். இதெல்லாம் சின்ன வயசா யங் ஏஜ்ல இதெல்லாம் புரிஞ்சுட்டுனா இன்னும் எவ்வளவு நல்லது. நம்ம அனுகுணமா இருக்கலாமே ஹஸ்பண்டுக்கு. என்ன அந்த ஹஸ்பண்ட் சப்தத்துல BANDன்னு ஒரு ஸ்பெல்லிங் இருக்கே, அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் BANDயே ஆக்காம. அதனால என்ன பண்ணணும்னா இந்த தாயாருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வரணும்ன்றது தான் இதனுடைய நடைமுறை யூசேஜ். சுரபி தனிகமாந்தம் வந்திஷீந்திராயாஹா தவ கமல பலாஷ பிரக்ரியம் பாதயுக்மம் வஹதி யதுபமர்தைர் வைஜயந்தி ஹிமாம் பாஹா ப்ளுதிபிரிவனவத்வம் காந்தபாஹாந்தராலே. வந்திஷி என்ற சப்தத்துல வந்து தாத்து இருக்கே, அந்த வந்து தாத்துன்றது ரெண்டு அர்த்தத்துல வருது. வந்து தாத்துக்கு ரெண்டு அர்த்தம், அபிவாதன ஸ்துத்தியோகோ வந்து அபிவாதன ஸ்துத்தியோகோன்னு தாத்து, வதி அபிவாதன ஸ்துத்தியோகோ. அபிவாதனம்னா வணங்குதல், ஸ்துதினா ஸ்தோத்திரம் பண்ணுதல். இந்த வந்து என்ற சப்தத்துல நாம் ஸ்தோத்திரம் பண்ண கடவோம், நாம் காவாருடைய திருவடிகளை எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ண கடவோம் என்றும் வந்தனம் செய்ய கடவோம் என்றும் இரண்டு அர்த்தம் வரா மாதிரியாக இந்த வந்திஷி என்ற தாத்துல பிரயோகம் பண்ணியிருக்கார். வதி 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 அபிவாதன ஸ்துத்தியோகம்னு தாத்து ரெண்டு அர்த்தத்திலையும் வருது. அந்த மாதிரி அநேக அர்த்தங்களோட கூடின இந்த ஸ்லோகத்தை நீங்கெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லி அதீகார கலாவலே பகலுஷா ராஜ்யாம் திருஷோ துருவசாஹாம் நித்யம் தன் மதுபானமத்த மதுப ஸ்ரீ நிர்பரபியம் பதிம் திருக்ராமேவஹி புண்டரீக நயனம் வேதேதாமாசதே சாக்ஷால் லக்ஷ்மி தவாவலோக விபவா காக்வாகயா வர்ணியதே. இன்னொரு வாசிக்கிறேன். த்வத் ஸ்ரீகார கலாவலேப கலுஷா ராஜ்யாம் திருஷே துருபசாம் நித்யம் தன் மதுபானமத்த மதுப ஸ்ரீ நிர்பராபியாம் ஸ்ரீயம் திருக்யாமேவ ஹி புண்டரீக நயனம் வேதோ விதாமாசதே சாக்ஷால் லக்ஷ்மி தவாவலோக விபவா காக்வாகயா வர்ணியதே. சாதாரண அர்த்தம் சொல்றேன் இதுக்கு, அப்புறம் விசேஷமா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஹே லக்ஷ்மி என்று, லக்ஷ்மி என்று சம்போதிக்கிறார். சாக்ஷால் லக்ஷ்மி லக்ஷ்மி என்று கூப்பிட்டு தொத் ஸ்ரீகார கலாவலேப கலுஷாக ராஜ்யாம் திருஷஹா துர்வசாஹா. சாதாரண அவனுடைய ஒரு சின்ன பார்வைக்கு அவர்கள் பார்வைக்கு யார் லட்சியமாறார்களோ, உன்னுடைய கட்டாட்சமானது யார் மேல ஒரு லவலேசம், ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ லைஃப் லாங் விழுந்திருக்க கூடுமோக்களோ, அதனால இந்த ராஜாக்கள்லாம் இருக்கா, பெரிய பிரபுக்கள் இருக்கா, நிறைய வித்யாவான்கள் இருக்கா இந்த லோகத்துல. இவெல்லாம் யாருன்னா எப்போ ஒரு சந்தர்ப்பத்துல தவறி போயோ இல்ல வேணும்னாவோ தெரிய கூட தெரியாது எப்படி அந்த கட்டாட்சம் விழுந்ததுன்னுட்டு ஏதோ விழுந்துருச்சு. விழுந்துட்டா என்னடா பண்றான்னா, இந்த வித்வான்கள் தான் தான் கிரேட்னு அகங்காரம் பிடிச்சவாளா லோகத்துல தெரியுறா. வித்வான்கள்னாலே பாதிக்கு மேல அகங்காரத்தோட இருக்கா, என்ன மாதிரி யார் வாசிச்சிருக்கா அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடக்கூடும். அது இல்லாம இருந்தால் பாகவதால், அது இருந்தா வித்வான்கள். வித்வான்கள் பாகவதாலா எப்பட ஆறாண்டா, அவ தனக்கு வித்யா பிரயுக்தமான கர்வம் இல்லாத சமயத்துல பாகவதாலா ஆறா. இல்லைன்னா அவ வித்வானா இருக்கணும்னா வித்வானாவே இருக்கலாம், பாகவதால்ன்ற ஸ்டேஜுக்கு வரணும்னு அவசியமே இல்லை அவளுக்கு. அவ பாட்டுக்கு அவளுடைய வித்யா கர்வத்திலேயே இருந்துடுவா, லைஃப்ல ஓடிடும். ஏதோ ஒரு நாம ஐ எம் சம்திங் ஃபீலிங் கூட ஒரு பெட்ரோல் மாதிரி வண்டிக்கு ஓட்டிடும், காலத்தை ஓட்டிடும். ஆனா அந்த மாதிரி காலம் ஓட்டணுமான்றத அவ நினைச்சு பார்த்துக்கணும். ஒரு பாகவதாளுன்ற ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா அந்த பாகவதாளா இருந்து தான் சாந்தமாக இருந்து எல்லாரோடையும் சகஜமாக பழக தெரிஞ்சுண்டு நம்மளால முடிஞ்ச காரியங்களை இயன்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தா அவள் பாகவதாள் இல்லையா. அந்த பாகவதாள் தான் இருக்கணுமே தவிர வித்வான்கள்ன்ற ஸ்டேட்டஸ்ல மட்டும் இருந்துடக்கூடாது. எப்படி
நாவல்பாத சுவாமி காஞ்சிபுரத்தில் எழுதியிருந்த நாவல்பாத சுவாமி, நம்ம திருநாமத்தை சொல்றது கூட தகுதி இல்லை. அந்த சுவாமி வந்து ரொம்ப சகஜமா குழந்த மாதிரி எல்லாரோடையும் பழகுவார், போய் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார் பெருமாளுக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட வித்வானாச்சே, அவர் வேத பாராயணத்துல போனாலே அந்த கைங்கரியமே போறோம். வேத பாராயணக்காரெல்லாம் இன்னைக்கு யாரா ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கோ, இந்த கைங்கரியம் பண்ண அந்த கைங்கரியம் யாரா பண்ணுவாளன்னா பண்ண மாட்டா, நாங்க வேத பாராயணம் தான் பண்ணுவோம் நாங்க அப்படின்ட்டு போறா. என்ன அவா பாவம் தன்னுடைய பன்னெண்டு திறமனை பார்த்துண்டாளா. ஒவ்வொருத்தருக்கும் என்ன என்னன்னா, நம்ம ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கிறது வசதியான விஷயம் அது. என்ன திருப்பி நம்ம இப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் ஒரு மனுஷன் அப்படின்னு அவளுக்கே ஒரு பெருமை ஏற்படக்கூடியது உண்மைதான். அது அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது, 100% அவளுக்கு அபிமானம் இருக்கலாம். ஆனா கூடவே அந்த பாகவதத்துவம் வந்துட்டுனாக்க இன்னும் அந்த பொன்மலர் நாற்றம் அடைத்துன்றான் பாருங்க. ஒரு 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 நல்ல வேத வித்வானாவும் சாஸ்திர வித்வானா இருக்கிறதுல எவ்வளவு பெருமைப்படணும், நியாயம் ரொம்ப பெருமைப்படலாம். ஆனா ஒரு பாகவதத்துவம் சேர்ந்து கொடுத்துனாக்க அவளை போற வசந்தவாளே லோகத்துல கிடையாது இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு விஷயம் அது. அப்படி உன்னுடைய ஸ்வீகாரத்தினால, உன்னுடைய கண்களால் அவர்களை ஏதோ ஒரு கடை கண் பார்வையினால அவளை ஸ்வீகாரம் பண்ணியிருக்கால அதனுடைய ஒரு அம்சம்தான் கலா. அதனால ஏற்பட்ட அவலேபம், அவளுக்கு ஏற்படுற திமிர்கள், அவலேபம், அதனால கனுஷாள், அதனால துஷ்டாள் ஆயிருக்கா, கலங்கி போயிருக்கா, என்னன்னே தெரியல அவளுக்கு. என்னடா தலகால் புரியலப்பா அவனுக்கு அப்படின்றான். என்ன என்ன என்னமோ சொல்லுவாளே, அர்த்தராத்திரில கொடைப்பிடிக்கும் என்னமோ ஒண்ணு சொல்லுவான். அல்பத்துக்கு ஐஸ்வர்யம் வந்ததுன்னா அர்த்தராத்திரில கொடைப்பிடிக்கும் அப்படின்னு என்னமோ ஒண்ணு சொல்லுவான். அந்த மாதிரியாக இவாருக்கு இந்த வெண்கொற்றை கொடையில உட்கார்ந்து ஏகோ முக்தாத பத்திரா பிரசலமணிகணாத்காரி மௌளிர் மனுஷா திருப்தந்தாவலஸ்தா நகனயத்தின தான் நிக்ஷணம் சோணிப்பாளான்னுட்டு இந்திரனுக்கு ஐஸ்வர்யமே அப்படிதானே போச்சு. அதை போய் யானை எடுத்து அந்த துர்வாசர் கொடுத்த மாலையை கீழே தூக்கி போட்டு அதை மெரிக்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திரனுக்கு தோஷம் வருமா வராதா, அதனால ஏற்பட்ட தோஷத்தை போக்குறதுக்கு தானே க்ஷீராப்தி மந்திரமே நடந்தது. அதனாலதான் க்ஷீராப்தி மந்திரம் வேற ஒண்ணும் இல்ல, மனோமந்திரம். இந்திரன் வந்து தன்னா, இந்திரன் நீ யோஜனை பண்ணி பாருப்பா உனக்கு எவ்வளவு கர்வம் இருந்ததுன்னுட்டு அந்த கர்வத்தை கணக்க தூக்கிட்டோம்னா, விஷத்தை தூக்கிட்டோம்னா, அதுல கர்வம்ன்ற விஷத்தை தூக்கிட்டோம்னா சமுதிரத்துல இருந்து இவ்வளவு அமிர்தம் வரும்பா, இவ்வளவு லக்ஷ்மியே வருவப்பா, உங்க மனசுல இருக்கிற விஷத்தை தூக்கி வெளியில போடுப்பான்னு சொல்றதுக்கு தானே இந்த அமிர்த மந்தனம்ன்ற அவ்வளவு பெரிய காரியத்தை பெருமாள் நடத்தி காமிச்சு அதுல இருக்கிற விஷத்தை தூக்கி போட்டாக வர வஸ்துக்கள்லாம் அற்புதமான வஸ்துக்களா வரும்னு தானே காமிச்சு கொடுத்துருக்கார். அப்படி இந்த ராஜ்யாம் திருஷகா துர்கசா, அவ அந்த ராஜாக்களுடைய பார்வை இருக்கு பாருங்க, அந்த பார்வை இருக்கே, மத்தவ எல்லாரையும் அலட்சியமா பாக்குறது, புழு பூச்சி மாதிரி பாக்குறது. சாதாரணமாவே நம்ம மனுஷாலேயே நிறைய பேர் இந்த பாக்குறோம். ஏன்னா ஒரு மனுஷனை பார்த்தா அவன் புழு பூச்சி மாதிரி தான் பார்ப்பான். ஏன்னா அவனுடைய ஐஸ்வர்யம் அப்படி பாவம், அவனுக்கு அவனுக்கு வந்து நிறைய பெருமாள் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கார், மத்தவாழ்ந்தா அவ்வளவு இல்ல பாவம். தஸ்மை எத்தஸ்மை திஷ்டதேன்யா கிருப்பணமசரணா தர்சயன் தந்த பங்கின்னு சிருஷ்டிச்சிருக்காரு சில பேரை. அவன் என்ன பண்றா பாவம், ஐயோ பாவம் ஒண்ணு இல்லைன்னு அவங்க கிட்ட போய் நிக்கச்சு அவன் என்ன பார்ப்பான், புழு பூச்சி மாதிரி தான் பார்ப்பான். அதனால திருஷா ராஜ்யாம் திருஷா துர்வசா, என்னால வார்த்தையால சொல்ல முடியாது அந்த கர்வத்தை அப்படின்ற ராஜ்யாம் திருஷா துர்வசா, என்னுடைய வார்த்தைக்கு அடங்கவே அடங்காது. என்ன அந்த வாசல் இருக்கிற கேட் கீப்பர் இருக்கானே அவனுக்கு இருக்கிற திமிர், ராஜாவுடைய திமிர்ல ஒரு ஆயிரத்துல ஒரு பங்கு அவங்கிட்டயே இருக்கும், பார்க்க முடியாதுன்னு அனுப்பிச்சுடுவான். ஏன்னா அவன் நினைச்சாதான் ராஜாவையே பார்க்கலாம் நம்ம, அந்த அளவுக்கு கேட் கீப்பருக்கு அவ்வளோ அவ்வளோ பவர் பவர் இருக்கும். அங்க யார் வந்தா வேண்டான்னு சொல்லணும், யார் வந்தா பரவாயில்ல வான்னு சொல்லணும்ன்றதெல்லாம் ராஜா ஏற்கனவே அவனுக்கு சொல்லி வச்சிருப்பான். ஏன்னா அதனால பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எல்லாம் உள்ள போவோம், ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ஃபைல் இருக்கும். ஆனா இவன் வந்தா இவன் வரலாம், உள்ள வரல் வரலாம், இதுவரையில் அலோவ் பண்ணலாம், இதோட நிறுத்தி அனுப்பிச்சுடணும் இவனை, யார் வந்தா இதுவரையில் வரலாம், இப்படிலாம் ஒரு சௌகரியங்கள் அசௌகரியங்களை பார்த்து அவ நிர்மாணம் தீர்மானம் பண்ணி வச்சிருப்பா பாருங்க. அப்படி ராஜ்யாம் திருஷா துர்கசாஹா நித்யம் துவன் மதுபான மத்த மதுபஷி நிர்பராபியாம் பதிம், அதாவது அந்த ரெண்டு திவலை ரெண்டே ரெண்டு ஒரு ரெண்டு கட்டாட்சம் விழுந்தாலே இப்படி ஆயிடுறான் மனுஷாள். ஆனா நீ என்ன பண்றன்னா பெருமாளை எப்படி சிறப்பிக்கிறாய், முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிச்சார் இல்லையா, பெருமாளை தன்னுடைய தன்னுடைய ஆசிரியத்தினால வனமாலை, அந்த வனமாலையை ஸ்பிரிங்கிள் பண்ணி அதை எப்பவும் நன்னா வச்சுக்கிறா, வாசப்படியை கோலம் போட்டு வச்சுக்கிறா மாதிரியாக சொன்னோம் இல்லையோ,
இப்ப வாசப்படியே இப்படி வச்சுக்கிறவள் பெருமாளை எப்படி வச்சு பெருமாளுடைய ஐஸ்வர்யத்துக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்துக்கும் நிரதிசயமான முக்தாளுன்ற ஐஸ்வர்யம் கிடைக்கணுமே. முக்தாளா முக்தாள் ஒவ்வொரு முக்தன் கிடைச்சா பெருமாளுக்கே இன்னொரு ஐஸ்வர்யம் கிடைச்ச மாதிரிதான். அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறவர், நம்மளை காட்டிலும் அதிகமா வருத்தத்துல இருக்கிறவர் பெருமாள். என்னடாது இந்த சேத்திரன் ஒரு நாள் வரும்னு பார்த்தா இது கடைசி காலத்துல போய் கெட்டு போறதே அப்படின்னு நினைப்பார் அவர். அப்படி என்ன நம்ம நம்ம என்னைக்கு கெடுவோம் நம்மளுக்கே தெரியாது, என்ன என்னைக்கு புத்தி பேதளிக்கும் நம்மளுக்கே தெரியாது. அதனால பெருமாள் வருத்தப்படுறதுல பெருமாள் தான் முக்கியமா வருத்த அதிகமா வருத்தப்படுறவர். ஒரு சேத்தனன் வரணும்னா சந்தோஷப்படுறவரும் அவர் தான். அப்படி நிறைய முக்தாளை கொண்டு போய் சேர்த்து ஐஸ்வர்யத்தை பெருமாளுக்கு அதிகப்படுத்துறவள் இவள் தான். நித்தியம் தொன் மதுபானமத்த மதுப ஸ்ரீநிர்பராபியாம் பதிம் திருவ்யாமே பாருங்க ரொம்ப அழகான பதங்கள் எல்லாமே, ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா சொல்லணும். எப்பொழுதும் நீயாகிற மது இருக்கே தொன் மது பானம், நீதான் மது. உன்னை பானம் பண்றதுனால மத்த மதுக மத்த திமிர் பிடிச்சிருக்க தேன் குடிச்ச வண்டு மாதிரி இருக்கிற சோபையுடன் கூடியதான திருவ்யாம் திருக்கண்களாலே என்ன தே பதிம் உன்னுடைய பத்தியாகிற பெருமாளை புண்டரீக நயனம் அவனை புண்டரீக நயனனாக பண்ணுகிறாய். அதாவது அவனை புண்டரீக நயனன்னு வேதம் சொல்றது. வேதகா தம் புண்டரீக நயனம் விதாமாக அவனை புண்டரீக நயனன் என்பதாக கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி என்று சாந்தோக்கிய ஸ்ருதி சொல்லிட்டே அதன அந்த அந்த அதை இன்னும் அதை பத்தி சொல்லச்சுதான் நான் விஸ்தாரமா நிறைய அடுத்த தடவை உபன்யாசத்துல சொல்றேன். வேதா விதாமாச வேதமானது அவனை புண்டரீக நயனன் அந்த ரெண்டு கண்களாலையும் கண்களையும் பார்த்து சொல்லிட்டே அது எதனால நான் ஏற்பட்டது அந்த புண்டரீகத்துவம் அப்படின்னால் சாட்சால் லக்ஷ்மி தவ அவலோக விபவகா நீ அந்த அந்த அவரை பார்த்துட்டே இருக்கிறதுனால்தான் அவருக்கு அந்த புண்டரீக நயனத்துவமே கிடைச்சது. அவர் இவரை பார்த்து ஆச்சரியப்படுறார், பெருமாள் தாயாரை பார்த்து ஆச்சரியப்படுறார். அதனால ஆச்சரியத்துல கண் அப்படியே மலர்ந்திருக்கிறது. அந்த ஒன்னாலதானமா அவருக்கு அந்த மலர்ந்த கண்கள் கிடைச்சது. ஹஸ்பண்டனுடைய ஏற்றத்துக்கு காரணம் ஸ்திரீகள் தான் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்றதுக்காக சாட்சா பண்ணிட்டே இருக்கேன். என் வைஃபுடைய போன் வருது, என்னத்துக்கு போன் பண்றாங்க சாட்சா அது என்ன என்ன ஏதாவது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். சாட்சால் லக்ஷ்மி தவாவலோக விபவா காக்வா கயா வர்ணியதே கயா காக்வா வர்ணியதே தவ அவலோக விபவா அத தாயாரே உன்னுடைய அவலோகனம் உன்னுடைய பார்வையாகிற வைபவம் இருக்கே அதை நாங்க எப்படி வர்ணிக்கிறது, எந்த காக்வா வர்ணியது காக்வான எந்த பதத்தை சொல்லி நான் வர்ணிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். காக்குன ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் இருக்கு. என்ன அது வந்து பாவங்களுக்கெல்லாம் பேர், அஸ்ரு சோக பீதி பயத்தனா இதெல்லாம் எங்க துவனிக்கிறதோ என்ன அந்த இடத்துல காக்குன்னு பேர். என்ன காக்கு காக்கு வக்ரோக்தின்னு சொல்ற என்ன காக்கு வக்ரோக்தி அதை பத்தி சொல்லச்ச நான் வக்ரோக்தியை பத்தி சொல்லச்ச நான் காக்கு வக்ரோக்தியை பத்தி சொல்றேன். காக்குன்ன இதெல்லாம் முடியாது சுவாமின், அது ஒன்னே ஒண்ணுதான் சுவாமின், அதாலதான் முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு காக்கு வேற ஏதாவது முடியும், ஒரு தாயார் கட்டாட்சத்தால முடியாத காரியம் ஏதாவது முடியும் இந்த லோகத்துல அப்படின்னு சொன்னாலே தாயாருடைய கட்டாட்சம் வர்ணிக்கப்படுறது, அதுதான் காக்குன்றது பேர். வேற ஏதாவது சுவாமி இந்த மாதிரி காரியம் இதெல்லாம் நடக்கும் இந்த லோகத்துல, இந்திரனுக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சதே யாராவது முடியும், வேற யாராவது பண்ண முடியும், தாயார் தவிர வேற யாராவது பண்ண முடியும் அப்படின்னு அவ எஸ்யாம் எஸ்யாம் திஷி விஹரத்தே தேவி திருஷ்டி ஸ்துதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமிகாம் தன்வத்தே சம்பதோகா. அது ஒரு கட்டாட்சம் இந்த பக்கம் திக்க பார்த்தாலும் அது பூர்த்தியா அந்த பூர்வ திக்கு மொத்தம் பழிச்சுன்னு ஆயிடும், பச்சை பசையல் ஆயிடும். அதுதான் கிருஷ்ணர் அவதரிச்ச உடனே அங்க நந்தவன் பிருந்தாவனம் எப்படிதான் பழிச்சுன்னு ஆச்சு, பிருந்தாவனம் எப்படிதான் இருந்ததுன்னா பிருந்தாவனத்தை வர்ணிக்கிறார். யாதவ பிரதேயத்துல ஆனால் சென்ற மொத்தம் பிருந்தாவனமும் அந்த கோவர்தன பர்வதத்தையும் வர்ணிக்கிறார். ஓ இதுதான் இனிமே லக்ஷ்மிக்கு ஆசிரியமான இடமா எடுத்து கிருஷ்ணரிக்கதா ஏழு குரல்ன்றதுக்குதான் லக்ஷ்மி ஏற்கனவே கட்டாட்சிச்சிருக்கா பாரு இந்த இடத்தெல்லாம் அப்படின்னுட்டு அங்க வர்ணனை ரொம்ப அற்புதமான வர்ணனை யாதவ உபதேசத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஆறாவது சங்கம் மொத்தம் முடிய போறது இன்னையோட, இது அடுத்த கிளாஸே அதுதான். சாட்சால் லக்ஷ்மி தவா அவலோக விபவா காக்வா கயா வர்ணதே கயா காக்வா வர்ணதே, எந்த ஒரு ஸ்டைல்ல வச்சு நான் எப்படி வர்ணனம் பண்ண முடியும், அதை எப்படியும் வர்ணனமே பண்ண முடியாது. அதனால அந்த தாயாருடைய திருக்கண்களுடைய பெருமையை அது எந்த ஒரு திருக்கண்களான எந்த திருக்கண்களானவைகள் பெருமாளுடைய புண்டரீகாட்சத்துவத்துக்கே சாந்தோக்கிய ஸ்ருதி வர்ணிச்சதே அதுக்கே காரணமாக இருந்ததோ
எந்த ஒரு ஓரிரு கட்டாட்சங்களாலேயே இந்த திமிர் பிடிச்ச ராஜாக்கள், திமிர் பிடிச்ச வித்வான்களும், திமிர் பிடிச்ச பணக்காரர்களும் உருவாகிறார்களோ, அதுவே நித்தியமா கிடைச்ச பெருமாளுக்கு எப்பேற்பட்ட திருக்கண்கள் அமைஞ்சிருக்கு, எப்பேற்பட்ட குவாலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு அவருக்கு. இன்னைக்கு சர்வலோக ஈஷத்துவம் கிடைச்சிருக்குது, அந்த ஈஷத்துவம் சர்வலோகேஷா அப்படின்ற ஸ்ரீமன் நாராயணத்துவம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எதனாலடா கிடைக்கிறதுன்னா, உன்னுடைய திருக்கண்கள் எப்பொழுதும் பட்டுட்டே இருக்கிறதுனால தான் கிடைக்கும். லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சததே பரிச்சயாசுன்ற பண்பு, எப்பவும் லக்ஷ்மியினுடைய ரெண்டு கண்கள் இருக்கேன், உத்பலம் மாதிரியான அதாவது கருணைகள் போன்ற கண்கள்னாலதான் பெருமாளுடைய கருமையே ஏற்பட்டிருக்கு. பெருமாள் ஏண்டா கருப்பா இருக்காருன்னா, எப்பவும் லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்கிறதுனால கருப்பா இருக்கார் அப்படின்னு. ஏன்னா லக்ஷ்மிக்கு இயற்கையாவே இருக்கிற மை இருக்கே, கண் கருப்பா இருக்கிற கண் இருக்கே, அதனால அந்த அந்த கருமை தான் அவர் தேயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற. அந்த கருமை அழகாக இருக்கிற கருமை, என்ன எண்ணெயுண்ட இருள் புரை மேனியான்றார் பாருங்க குகனை, அந்த மாதிரி நீருண்ட மேக எண்ணெயுண்ட மேகம் எப்படி இருக்கும் அப்படி நிக்கு 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 நிக்குன்னு ஒரு கருப்பு கலர் இல்லையா, அது பெருமாளுடைய கருப்பு கலர். கைட்ட காளிமா கைட்டபாரேஹேன்னு வர்ணிக்கிறார். அதையும் சேர்த்தே அதுல சொல்லலாம், சாக்ஷால் லக்ஷ்மி தவ அவலோக வைபவா, அவனுடைய கட்டாட்சத்தினுடைய வைபவமானது கயா காக்குவா வர்ணியதே, எந்த காக்கு அக்ரோக்தியை கொண்டு நான் நிரூபணம் பண்ண போறேன் அப்படின்னு சாதிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல. மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிச்சு முடிச்சுக்கலாம். ஸ்ரீகார கலா அவலே பதலுஷா ராஜ்யாம் நித்யம் தன் மதுபா நமத்த மதுப ஸ்ரீ நிர்பராபியாம் பதிம் வித்யாமே வகி புண்டரீக நயனம் வேதோ விதாமாசதே சாக்ஷால் லக்ஷ்மி தவாவலோக விபவ காக்வாசயா வர்ணியதே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.